ஹாய் ஹலோ, வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ஆஃப் ஜெய் பீம், சூர்யா நடித்து பள்ளி வந்திருக்கிற புது போஸ்டர். படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு தகவல் தெரிஞ்சுக்குவோம். அது என்னென்னு பார்த்தோம்னா, டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் இன்றைய நிலவரப்படி உமன்ஸ் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப்பில் 49 kg பேட்சில் மீராபாய் சான் அப்படிங்கிறவங்க சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு நம்ம சார்பாக ஒரு வாழ்த்துக்கள். இது வந்து சூர்யாவோடைய 39வது படங்க. இது வரைக்கும் சூர்யா நடித்த எல்லா படங்களிலும் ஆல்மோஸ்ட் 90% படம் எல்லாமே ஹிட்டு படங்கள் தான். சூர்யா சாரோட ஃபிலிமோகிராஃபியில் இந்த மாதம் மட்டும் நம்ம பார்த்தோம்னா, அதாவது 4 படத்தோட ட்ரைலர்ஸ் வந்திருக்குங்க. நாலுமே வேறு வேறு ஜானரில் இருக்குது பார்க்குறதுக்கு. சொல்ல போனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நவரசா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாடிவாசல், மூணாவது பார்த்தீங்கன்னா அதாவது எதற்கும் துணிந்தவன், நாலாவது இப்போ ஜெய்பீம். அதாவது ஒவ்வொன்றுமே வேறு வேறு ஜானரில் இருக்குது. நீங்கள் சும்மாவே எடுத்து பாருங்களேன். இப்போ இந்த மாதத்தில் லேட்டஸ்ட்டாக வந்த கடைசி மோஷன் போஸ்டர் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெய்பீம். அதுதான் வந்து இப்போது நேற்று சாயந்தரம் ரிலீஸ் ஆயிருக்கு. சரி வாங்க, மோஷன் போஸ்டரோட டீட்டெயிலிங்குள்ளே போகலாம். ஜெய்பீம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த வார்த்தை நம்ம அண்ணல் அம்பேத்கர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய பேர் வந்து பீமாராவ். அவரை புகழாரம் சூட்டி பேசுகிறப்ப நார்த் இந்தியாவிலலாம் வந்து ஜெய்பீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அம்பேத்கர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது இந்திய சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய சீஃப் ஆர்கிடெக்டே அவர் தான். அதாவது பிரிட்டிஷோடைய கான்ஸ்டியூஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதையே அப்படியே விடாமல் நம்ம இந்திய மக்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி எழுதுனதே அவர் தான். இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர் பார்க்கும்போது சில டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிய வருது. அதாவது இவர் ஒரு பேரிஸ்டராக நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். பேரிஸ்டர்னா யாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களோ இல்லை அட்வொகேட்டாக இருக்கிறவங்களோ பேரிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நம்ம இந்த டீட்டெயிலிங் சொல்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது சூர்யாவோட அட்வொகேட் கோர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோர்ட்டுக்குள்ளே ஹைகோர்ட்டோட சின்னதாக ஒரு ஃபோட்டோ வச்சிருக்காங்க. அது லேசாக மறைவில் இருக்குது. அதை பார்க்கும்போது அது ஹைகோர்ட்டில் வேலை செய்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அதுக்கு அடுத்தப்பட்டு இன்னும் கொஞ்சம் கீழே வந்தோம்னா, அந்த இடத்துல வந்து தாழ்த்தப்பட்ட மக்களோ இல்லை பட்டியலத்து மக்களோ இல்லை மலை ஜாதி மக்களோ இவங்க எல்லோரும் நிற்கிற மாதிரி சின்னதாக ஒரு ஃபோர்ஸ் காமிச்சிருக்காங்க. அதாவது ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கிற மாதிரி. இன்னும் கொஞ்சம் அந்த ஃபோட்டோட டீட்டெயிலிங் பார்த்தீங்கன்னா, அதாவது கீழே நிற்கிற மக்களோட கையில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வேர்க்கம்பு இருக்குது. இன்னும் வேட்டையாடி எலிகள் எல்லாம் சாப்பிட்ற நிலமையில தான் மக்கள் இருக்காங்களோ அப்படிங்கிறத சூட்சமாக வந்து டைரக்டர் சொல்கிறாருங்கிறது என்னுடைய யூகம். இந்த ஃபோட்டோவை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்த்தோம்னா, அதாவது கீழே இருக்கிற மக்கள் கையில் இன்னும் கயிறு வேட்கம்பு அதெல்லாம் இருக்கிறதால சூர்யா சார் மேலேருந்து அதை பார்க்குறாரு. அதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தோம்னா, மலை ஜாதி மக்களுக்கு அவங்களுக்கான உரிமைகளை திரும்பி போராடி வாங்கித்தராரு அப்படிங்கிறது இந்த மடத்தோட மைய கருத்தாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய யூகம். அது மட்டும் இல்லைங்க, சூர்யா சாரோட பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா காஞ்ச மரங்கள் காமிச்சிருக்காங்க. அதாவது பஞ்சம் இருக்கிற ஊரில் மக்கள் அந்த பஞ்சத்தோடு எப்படி ஒன்றி வாழ்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குங்கிறத டைரக்டர் காமிச்சிருப்பாங்களோ இனிமேல் படத்தில் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய யூகம். இப்படியெல்லாம் டீட்டெயிலிங் கொடுக்குற அந்த டேரக்டர் யாருப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, தாசே ஞானவேல் அப்படின்னு ஒரு டேரக்டர். இவர் ஒரு புது டேரக்டர் தான். இதுக்கு முன்னாடி 2017 கூட்டத்தில் ஒருத்தன் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அது ஆவரேஜாக மார்க்கெட்டை ரீச் பண்ணியிருக்கு. இந்த படம் எப்படி இருக்குங்கிறத நம்ம அவர் படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிய வரும். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் கைஸ். இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.